ஹலோ சார், நான் காலையிலே வந்துட்டேன். லேண்டு பார்க்க எவனும் வரல சார். லேண்டை பொறுத்த வரைக்கும் இப்படி விற்றுலாம் சார். இப்போ மனுஷனுடைய மனசில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு வாங்கி வாழணும்னு சொல்கிறதில்ல. அங்கே தான் நான் சாகணுன்றான். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி லே அவுட் வேணும்? நீங்கள் காமிங்க. நிறைய லே அவுட் போட்டிருக்கேன் சார், அதை எடுத்து பாருங்களேன். சார் நானா? சார் பாருங்க சார், உங்களுக்கு பிடிச்ச லே அவுட்டு நான் கரெக்டாக சொல்கிறது சார். டீட்டெயில் மட்டும் கொடுத்துருக்காங்க சார். ஆமாம் சார், ஒரு இழுச்சம் வாங்க மாட்டிருக்கான். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இதுவும் போட்டிருக்காங்க சார். ஒரு வாரம் லீவ் இல்ல, அப்ப போட்டாங்க. குஜராத் நல்ல சேல்ஸ் சார், பயங்கர சேல்ஸ். என்னையா இது மேப்பை காமிச்சிங்க? லேவுட் இல்லைங்க. லேவுட் பாருனா நீ ஏங்க மேப்பை பாக்குறீங்க? சின்ன சின்ன பேப்பர் மாதிரி பிட்டு மாதிரி வச்சிருக்கீங்களா? என்ன இதுதானா? என்ன காரிய பத்திரிகை மாதிரி போட்டுக்கிறீங்க? தெரியுமா? அப்படியே இல்லை, என் சொந்தக்காரன் வந்தானா அங்கே இறங்கி இன்னும் ஃபோன் அடிப்பான், நான் போய் பிக்கப் பண்ணி வரணும். திருப்பி பிக்கப் பண்ணி உன் பஸ் ஸ்டாண்டில் ஏற்றுக்கிதான் எனக்கு வேலை. அவன் வரதே பெரிய டேஞ்சரு. இதில் அவனை கூட்டு வந்து என்ன நினச்சிங்கிற 7 கிலோமீட்டர் எப்படி? பக்கத்தில் ஒன்று கட்டுறது பிளானில் இருக்குது சார். சரி வந்து தொலைட்டோம். அப்புறம் வேற என்ன வசதி? ட்ரெயின் கீன் வசதி ஏதாவது இருக்கா? அது பக்கத்துலேயே இருக்குது சார், வீட்டு பக்கத்தில். நீங்கள் இப்படி கால் வச்சாவே ட்ராக்கு தான், சில டைம் அடிச்சிடும். பார்த்து பார்த்து பத்திரமா, தூக்கத்தில் நடக்கிற வியாதி தான் வாங்காதீங்க. ஒரு விஷயம், பஸ்ஸுனா கூட பரவாயில்ல, ட்ரெயின்னா பயங்கர சத்தம் வருங்க. டட 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 ஊ டட தூங்குவானா என்ன பண்ண? அப்பப்போ சங்கு ஊதினு இருக்கும். அது தள்ளி 7 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சுய புத்தி? சாரி சார், சொல்லுங்கள். சுய புத்தி இல்லையா? சொந்தமாக புத்தி இல்லையா? வயிற்று சோறு தான் இல்லை, வயிற்று சோறு தான் தின்றீங்களா? கேளுங்க, எவ்வளோ கேட்குறீங்க அடங்கோ அப்படின்றீங்க. இது என்ன? சரி விடுங்க. இப்போ கல்யாண மண்டபம், மண்டபம் இருக்குது சார். ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்குது சார். ஏன் நான் இங்கே வீடு வாங்கிட்டு வரும்போதே கல்யாணம் ஆகிப்போச்சு. எனக்கு எதுக்கு அந்த கல்யாண மண்டபம்? குழந்தையே பிறக்காதா? இல்லைங்க, இப்போ குழந்தை ஒன்று பிறக்கும்ல, அவனும் பெரியவாவும்ல. ஆமாம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சத்திரம் வேணும்ல. ஒருவேளை உன் பையன் இழுத்துன்னு போயிடுவான்ற பேர் இல்லை, யார் பின்னாலும் ஓடுற போகிறான், இழுத்துன்னு போக போகிறான். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆசையே இல்லையா? நாலு பேர் கௌரவமாக சத்திரத்தில் பண்ணுன்ற எண்ணமே இல்லையா? நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு அவன் கேட்பான். அதனால சரி, மண்டபம் இருக்குது, மண்டபம் இருக்குது, ஏசி நான் ஏசி எது வேணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் இல்லைங்க, கல்யாணம்னா நீங்கள் ஏசியில் வைக்க போகிறீங்க, நான் ஏசி வைக்க போகிறேன். நான் ஏசியில் கூட வச்சுக்கிறேன். ஏன் அந்த டைம் வெயில் இங்கேயே உட்கார முடியல, சத்திரத்தில் எவனா வந்து அப்படின்னு துப்புவானே. ஃபேக்ட்ரி கேக்ட்ரி ஏதாவது இருக்கா சார்? நிறைய இருக்குது சார். பக்கத்துலேயே இருக்கா? நம்ம ஃப்ளாட் சுற்றி அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா கொலாபரேஷன் ஒன்று வருது, சுத்தி ஃபேக்டரி சார். நடுவில் வீடு கட்டினீங்க இருக்கீங்க சார். எதுக்கு பக்கத்துலன்றேன்? வேலை கேளு அங்கே போய். ஓ, நானே ஆல்ரெடி நல்ல கம்பெனில் வேலை செய்கிறேன், பர்மனெண்ட் வேலை. சரி, அது முடிச்சுட்டு வந்து வாட்ச்மேன் வேலை பாரு. வாட்ச்மேன் வேலையா? எந்த வேலையா ஆச்சுங்க? இங்கே வாங்கிறதுக்கு நான் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணுமா சார்? பக்கத்தில் சுற்றி இவ்வளோ ஃபேக்டரி தான், எவ்வளோ பெருமை. எவ்வளோ சத்தம் வரும் தெரியுமா? அதுலேருந்து வெறி எவ்வளோ காசு மாசு தூசுன்னு எல்லாமே வந்து சேரும் நம்மகிட்ட தான். அதெல்லாம் வந்தா எப்படி ஒரு மனுஷன் அங்க நிம்மதியா வாழ முடியும்? நீ ஏன் வாழ்ற? இல்லங்க, நீங்க தான் வாழ்றீங்க. மாஸ்க் போட்டுக்கங்க. எதுக்குங்க மாஸ்க் போட்டு? அதுக்கு எதுக்கு? வீட்டுக்குள்ளே வெளியவே வராத. அதுக்கு எதுக்கு? தூசு மாசு அப்படி போக போது நீ இப்படிக்கா போ. நான் அதான் கேக்குறேங்க, எதுக்கு பக்கத்துல ஃபேக்டரி? பக்கத்துல வேணான்றேன். வரப்போறது இல்ல சார். அப்புறம் வரும்? நீங்க வரும்னு சொன்னோம். சரி விடுங்க, வரல இல்ல. வருது சார் அப்படின்னு நினைக்காதீங்க, வரல. வருதுன்னு தான் நினைச்சோம், ஆனா இப்ப வரலையாமே. சரி விடுங்க, ஃபேக்டரி விட்டுருங்க. இப்ப ஸ்கூல சொல்லுங்க. ஸ்கூலா? கவர்மெண்ட் பிரைவேட்டுன்னு 16 ஸ்கூல் சார் பக்கத்தில். இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. என்ன இதுக்குன்றேன்? ஒரு ஸ்கூல் போதாதாங்க ஒரு பையன் படிக்கிறதுக்கு. என்ன போதாதுன்னா என் பையன் கவர்மெண்ட் சார் சேர்த்துட்டு போகிறேன். 16 பிளானில் இருக்குது.
ஒரு மண்ணு கூட ஒன்றும் பிளான்ல வரல, வெறும் பிளான்ல தான் இருக்கு, ஒன்னு கூட அங்க இல்ல, வெறும் சார் வெறும் மண்ணு தான் இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. காலேஜ் பத்தி சொல்லுங்க. காலேஜ் வேணுமா? இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்னே ஒண்ணு, ஏன்னா நிறைய ஸ்கூல் தான் ஏத்துக்கலையா, நிறைய காலேஜ் இருந்தாலும் பண்ண போற, ஒரு காலேஜ் தானே படிக்க போறான். இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. எதுக்குன்றான்? எதுக்குன்னா பல காலேஜ் இருந்தாதான் என் பையன் காலேஜ்ல பல குரூப் எடுக்கலாம். மெடிக்கலுக்கு போலாம், இல்ல இல்லைன்னா வேற சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸுக்கு போலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு ஸ்கூல் இருக்குன்னப்பா நான் வேணான்னு சரி காலேஜ் இப்போ நிறைய வருன்றீங்க. நான் அப்படி சொல்ல சார், நிறைய ஸ்கூல் இருந்தா வேணான்ற பெரிய விஷயம் தெரியுங்களா, மழை தண்ணி தேங்கி நிக்கூடாது. அதுக்கு அருமையான பிளான், ஏற்கனவே ஒருத்தன் பிளாட் போட்டிருக்கான், ரெண்டு அடி தூக்கி வச்சிருக்கான், மண்ணு கொட்டி வச்சிருக்கான். சரிங்க, மழை தண்ணி நிக்க கூடாதுன்ட்டு. சரிங்க, நாங்க 7 அடி தூக்கி வச்சிருக்கோம், தண்ணி வந்தாலும் அவன் பிளாட்டுக்கு தான் போவோம், நம்ம பிளாட்ல நிக்க வேண்டிய 2 அடி அவன் தூக்கியிருக்கான், அவனை விட 5 அடி மேல தூக்கி போட்டுக்கிறீங்க, அதனால உங்க பிளாட் உள்ள தண்ணியே வராது. இந்த பக்கம் எல்லாம் இடம் போட்டாங்களா இல்லையா? 25 ஏக்கர் ஃப்ரீயா இருக்கு, எங்க ஓனர் வாங்கினாலும் வாங்குவாரு, இல்ல வேற யாருன்னா வாங்கி போடுவாங்க. 14 அடி தூக்கி வைப்பா? 14 அடி தூக்கி போட்டா அப்ப எப்படி? எங்க அளவுக்கு யாருக்கும் அறிவு கிடையாது. பக்கத்துல இடம் போடுறோம் மூலகாரம். சரி அவன் வாங்கிட்டோம், ஒரு 10 அடி தான் போட்டுமே, அப்போ நமது 7 அடி ஆயிருமா? அப்ப தண்ணி ஃபுல்லா இங்க வருமே? இங்க வரது நீ காலி பண்ணி போயிடு, உன்ன யாரங்க இருக்கு சொன்னா வித்துரு, வித்துட்டு அந்த பிளாட்டுக்கு நீ போ. இப்ப சீப்பா இருக்கு வாங்கு, அப்ப அங்க வாங்கு. சோ இப்ப இது இவ்வளவுதான் விஷயம், வேற எதுவும் இல்ல. நிறைய வெஜிடபிள் இல்ல சார், மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு சொன்னா இருப்பானா, தூரமா இருக்குன்னு சொல்லணுமா? சொல்லுங்க. இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஃப்ரூட்ஸுக்கு வந்து கொஞ்சம் லாங்ல இருக்கு, லாங்ல இருக்கு. வெஜிடபிள் கீரை வந்து பக்கத்திலே இருக்கு, நம்ம உங்க உங்க பில்டிங் வந்து கால் விட்டாவே கீரை கடை தான். இப்ப முன்னாடி கால் விட்டா பஸ் ஸ்டாண்ட், இப்ப கீரை கடைன்ற லெப்ட் கால், இது ரைட் கால். ஏங்க ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இவ்வளவு அகலமா போவோம்? ஆமா, அது போன் கால். போன் கால், போன் கால், போன். எப்பா நீ கீரைன்ற காய்கறி தக்காளி எல்லாம் நம்ம வாசிப்புள்ளே வித்தாங்கன்னா, அழிவு போனதை அங்கேயே போட்டாங்கன்னா என்ன ஆகுறது? ஏத்து செஞ்சுக்க, வேலை மிச்சம். அழிவு போனதா? இதுலதான் கொசு இதெல்லாம் உருவாகும், அதுல இருந்து வீட்டுக்குள்ள வந்து நோய் உருவாகும். அப்ப நோய் பாய்ப்பட்டு நாங்க போனோம், அதுக்கு நீ இங்க வைக்கிற. நீங்க நம்புறீங்க சார், காய்கறி கடையா அங்க இல்ல, வரவே வராது. எவ்வளவு பேர் கிட்ட பேச்சு வார்த்தை நடத்தணும், அங்க எவனா வீடு கட்டுவான், நான் எப்படி அது பேண்றான். வீடு கட்டுறது இல்ல. அப்படின்றவன எல்லாமே வாங்குவாங்கன்னு விட்டுருப்பா, தெரிஞ்சாலேன்னு பாக்குறேன். சரி சரி வாங்க போ. இல்லைங்க, வெளியே கார் நிற்குது, லேவுட் காட்ட தனியாக ஆள் இருக்காங்க, அவங்க கூட்டு போய் காட்டுவாங்க, பார்த்துட்டு வந்து நீங்க சொல்லுங்க போதும். இல்லைங்க இல்லைங்க, நீங்க வாங்க போவோம். நீங்க வரலங்க, நான் ஆபீஸ் ஒர்க் பாக்குறேங்க. ஏங்க நான் உங்களை சைட்டு கூப்பிடலங்க. உங்களை சைட்டு கூப்பிடுறேன். நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசருங்க. இருந்து போங்க, வாங்கிக்கோங்க. அதுதாங்க உங்க இருங்க சார், இல்ல இல்ல ஆஃபர்ல தரோம். இல்ல இல்ல 4999 ரூபாய். நினைச்சு ஏமாத்தி தான் விப்பீங்க, ஆனா நாங்க வாங்கிட்டு காலி பண்ணிட்டு போனோம். இல்ல இல்ல சார், நம்ம நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க. கேளுங்க சார், நான் மட்டும் மழை தண்ணிக்கு இடம் இல்லைன்னா பரவாயில்ல, லேவுட் போடுற எவனுமே மழை தண்ணி போறதுக்கு வழியே பண்றது கிடையாது. அவனெல்லாம் கேட்காம நான் தான் இழிச்ச வாங்கினா என்ன கேக்குறதுக்கு? நீ ஓனரா? நான் ஓனர் கிடையாது, வேலை தான் செய்யறேன். ஆமா, உன்னை தட்டினா உன் ஓனர் வந்து நிப்பான். என்ன தட்டினா எப்படா ஓனர் வருவானு பாக்குறியா? ஓனர் வரமாட்டேன். இருங்க இருங்க இருங்க, நான் ஒன்னே சொல்றேன்,
கஜகஸ்தான் ஆப்பிரிக்கா விட்டு அதாங்க சவுத் ஆப்பிரிக்கா இருக்குல்ல விட்டு அங்கெல்லாம் எப்படி கட்டிருக்காங்க தெரியுமா வீட அதை போய் ஃபர்ஸ்ட் பாடுற அதுக்கு தாங்க இருங்க அது பார்த்துட்டு வந்து போடலான்னு சொல்லிட்டுங்க மழை தண்ணி தேங்கிறதுக்கு கண்டிப்பா இடம் விட்டு ஆகணும் இருக்க நானே மக்கள்கிட்ட மெசேஜ் சொல்றேன் லேஅவுட்டு வீடு இருக்கு வாசல் இருக்கு காலேஜ் இருக்கு ஆடிட்டோரியம் இருக்கு அது இருக்குன்றிய மழை தண்ணி போறதுக்கு வழி இருக்கா முதல்ல அது பண்ணலன்னா எப்படி வாழ முடியும் முதல்ல மழை தண்ணி போறதுக்கு இடமே விடுறது இல்ல ஏற்கனவே வெளி நிலத்துல லேண்டு போடுறீங்க இப்படிலாம் வித்தா நாளடைவுல மனிதனமே வாழாது இவரு புள்ளையும் வாழ மாட்டான் இருந்தாலும் வாழ மாட்டான் சாரிங்க நான் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கேங்க.